எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 9th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. முதல் கேள்வி: நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? ராபர்ட் ஃபுல்டன். மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? இதுக்கு சரியான விடை குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவே. நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? டி வெண்டெல். ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார்? ஆண்ட்ரூ ஜாக்சன். கீழ்காண்பனவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? உழைப்பாளர் தினம். எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜெர்மனி. பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் ஆர்மான் பியூகாட். எக் கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது? பஞ்சு கடைசல் இயந்திரம். கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை கரி. டேஸ் நீராவி இயந்திரத்தினை சுழலும் நீராவி இயந்திரமாக வடிவமைத்தார் ஜேம்ஸ் வாட். 1767 டேஸ் இயந்திர நுட்பு கருவியை கண்டுபிடித்தார். இதுக்கு சரியான விடை ஜேம்ஸ் ஹார்கிரில்ட். நீர் சட்டகத்தை கண்டுபிடித்தவர் ரிச்சர்ட் ஆர்க்ரைட். 1793 எலிவிட்டினி டேஸ் கருவியை கண்டுபிடித்தார். இதுக்கு சரியான விடை காட்டன் ஜின். டேஸ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது. இதுக்கு சரியான விடை சாசன இயக்கவாதிகள். ஜான் லவுடன் மெக் ஆடம் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது. விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கை உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி பெசிமர். விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் கார்ல் மார்க்ஸ். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஸ் ஆண்டில் இயக்கப்பட்டது டிசம்பர் 1835. பிரான்சிஸ் லைட் பினாங்கு தீவு பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆயிரத்தி 1896 நான்கு நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. அடுத்தது, இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும்.
இதுக்கு சரியான விடை கொச்சின் சீனா. டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோகன்னஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது. இதுக்கு சரியான விடை டிரான்ஸ்வால். டிரான்ஸ்வால் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர். எத்தியோப்பியா இத்தாலியை அடோவா போரில் தோற்கடித்தது. எத்தியோப்பியா இத்தாலியை அடோவா போரில் தோற்கடித்தது. ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை. ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். டச்சுக்காரர்கள் 1641 ஆண்டு மலாக்காவை கைப்பற்றினர். டச்சுக்காரர்கள் 1641 ஆண்டு மலாக்காவை கைப்பற்றினர். டச்சுக்காரர் டேஸ் ஆண்டில் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர். இதுக்கு சரியான விடை 1640. கிழக்கிந்திய கம்பெனி எப்போது நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது. இதுக்கு சரியான விடை 1765. ஆங்கிலேயர் எப்போது கூர்கர்களை வென்றனர். இதுக்கு சரியான விடை 1816. 1816 ஆங்கிலேயர் கூர்கர்களை வென்றனர். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமை முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1843. பர்மா எப்போது இந்தியாவின் ஒரு பகுதியானது. பர்மா எப்போது இந்தியாவின் ஒரு பகுதியானது. இதுக்கு சரியான விடை 1886 முதல் 1937 வரை. போயர் போர்கள் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 3 ஆண்டுகள், 1899 1902 வரை 3 ஆண்டுகள் போயர் போர்கள். புவியின் திடமான தன்மை கொண்ட மேலடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு. புவி மேலோடு. புவி மேலோடு என்றால் என்ன? புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை புவி மேலோடு என்று அழைக்கிறோம். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை வெளிக்கரு. வெளிக்கரு பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு. பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம். புவி தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. சரியான விடை வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. இதுக்கு சரியான விடை வடக்கு. வடக்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இதுக்கு சரியான விடை கோண்டுவானா. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல். புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் பிளவு எனப்படும். பிளவு எனப்படும். எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். இதுக்கு சரியான விடை எரிமலை வாய். எரிமலை வாய். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை கீழ் மையம். கீழ் மையம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNESRB போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் SI எக்ஸாம் 9th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கீழக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய சப்போர்ட்டை தாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.